Fresh and trendy AADI say up to 50% தள்ளுபடி the Chennai silks. வணக்கம். இந்த இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் ஓடிஐ மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல இந்த சீரிஸ லெவல் பண்ணிருக்காங்க. இப்ப மூணாவது ஓடிஐ மேட்ச்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கே இந்த ஓடிஐ சீரிஸ் சொந்தம். இதுல இந்தியன் டீம் செஞ்ச தவறுகள் என்ன, என்ன காரணத்துக்காக இந்தியன் டீம் தோத்துட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். மொத தவறு என்னன்னா இந்த டீம் செலெக்ஷன் தான். இந்த டீம் செலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ரெண்டு பேரையுமே ஓடிஐ ஃபார்மேட் விட்டு தூக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா இந்த ரெண்டு பேருமே முக்கியமான ஆள், எதுக்கு தூக்கணும் அப்படின்றது தான் இப்போ கேள்வியே. ஏன்னா இப்போ இந்த ஏஷியா கப்பு வேர்ல்டு கப்பு வரப்போகுது, அப்படி இருக்கும்போது இந்தியன் கிரிக்கெட் டீம் ஒரு கோர் டீம் உருவாக்கணும் இல்லை, அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஏஷியா கப்புக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு ஓடிஐ மேட்ச் தான் பாக்கி இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்தியன் டீம் அதை கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். விராட் கோலி அல்லது ரோஹித் சர்மா யாராவது ஒருத்தவரை வந்துட்டு ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம், ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குமே ரெஸ்ட் கொடுத்தது தான் ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மேட்ச்சில் யாராவது ஒருத்தவருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இந்த ஏஷியா கப்புக்கு நல்ல ஃபார்மில் இருந்திருப்பாங்க. அது ஏன் பண்ணல அப்படின்னு தான் ஒரு கேள்வியாகவே இருக்குது. இப்போ ஒரு ஓடிஐ டீமில் விராட் கோலியும் இல்லை ரோஹித் சர்மாவும் இல்லைன்னா அதோடய நிலைமை என்ன ஆகும் அப்படின்றதான் இந்த ஓடிஐ மேட்ச் மூலமாக தெரிஞ்சிருச்சு. எந்த அளவுக்கு விளாண்டுருக்காங்க பாருங்கள் அப்படின்றது தான் ஒரு கேள்வியாகவே இருக்குது. ஏன்னா 2027 ஓடிஐ வேர்ல்டு கப் வேறு வரப்போகுது, அது வரைக்கும் இந்தியன் கிரிக்கெட் டீமில் என்ன மாதிரியான கோர் டீம் உருவாக்க போகுதுன்னு தெரில. அப்படி இருக்கும்போது இப்போது முக்கியமான ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே பிளேயிங் லெவலில் ரெஸ்ட் கொடுத்துருக்கவே தேவையில்லை அப்படின்னு தான் ஒரு முக்கியமான விஷயம் முன்வைக்கப்படுது. இது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணாங்கல்ல, அந்த விராட் கோலிக்கு பதிலாக யாரை வந்து நம்பர் த்ரீல கிளம்பறக்க வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை வந்து இறக்க வச்சாங்க. எதுக்கு சஞ்சு சாம்சன் இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணோம்? ஏன்னா சஞ்சு சாம்சன் ஏன் ஓப்பனரை கூட பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து நம்பர் ஃபோரில் பண்ணியிருக்கலாம். இப்பேற்பட்ட ஒரு மேட்ச்சில் சஞ்சு சாம்சனுக்கு தேவையில்லாமல் வந்து ஒரு வாய்ப்பை அவருக்காக வீணடிச்சிட்டாங்க சொல்ல முடியும். ஸோ விராட் கோலிக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் யார் அப்படின்னு இது வரைக்குமே தெரில. ஒரு பேக்கப் பிளேயராக கூட யாருமே அவங்க வந்து ரெடியே பண்ணலன்றது தான் உண்மை. ஸோ ஏஷியா கப் மாதிரியான முக்கியமான டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி இப்பேற்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்லாம் தேவையில்லைன்னு தான் தோணுது. ஏன்னா பயங்கரமாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதே மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட் தான் 2022 T20 வேர்ல்டு கப் முன்னாடி பண்ணாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கடைசியாக என்ன ஆச்சு நமக்கே தெரியும். இப்பயும் அப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்காங்க, இன்னும் ஒரு ஃபுல்லான டீமே உருவாகலை. சரி, அப்படியே தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கல்ல, அது கொஞ்சம் லாஜிக்காக இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரே பிளேயிங் லெவலாக இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன்னு மூணு பேருமே எடுத்து வச்சுருக்காங்க. ஒரே குழப்பமாக இருந்தது, தலையை சுற்றிருச்சு. இது இல்லாமல் சஞ்சு சாம்சனை ஃபஸ்ட் ஒன் இறக்க விட்டது. இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பண்ணாங்க பாருங்கள், இந்த நம்பர் ஃபோரில் வந்து நம்ம அக்சர் பட்டேல் இறக்க விட்டாங்க. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. எதுக்கு அக்சர் பட்டேல வந்து நம்பர் ஃபோரில் இறக்கி வைக்கணும் அப்படின்னா தெரியவே இல்லை. ஒரு லாஜிக் இருக்கான்னு கூட நிஜமாக தெரில. எனக்கு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஏன்னா அக்சர் பட்டேல வந்து யுவராஜ் சிங் ரேஞ்சுக்கு வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் மேனேஜ்மெண்ட் நினைக்கிறாங்களா அப்படின்னு தோணுது. அப்படியே யுவராஜ் சிங் ரேஞ்சுக்கு அக்சர் பட்டேல் நினச்சிருந்தா என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, ஒன்றுமே புரியல. இது இல்லாமல் பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இந்தியன் டீம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச்சில் சூரியகுமார் யாதவுக்கு நம்பர் த்ரீ பிளேஸ் கொடுத்தது, செகண்ட் ஓடிஐயில் சஞ்சுவுக்கு நம்பர் த்ரீ பிளேஸ் கொடுத்தது, சூரியகுமார் யாதவ் மற்றும் ஹர்திக் பாண்டியாவுக்கு முன்னாடியே அக்சர் பட்டேலை இறக்க வச்சது. இது இல்லாமல் வேர்ல்டு கப் நடக்க போகிற டைமில் விராட் கோலி ரோஹித் சர்மாவுக்குலாம் ரெஸ்ட் கொடுத்தது. ஸோ இப்படி பல எக்ஸ்பெரிமெண்ட்டை பிசிசி பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்றுமே புரியல. இது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, தொடர்ந்து சுப்மன் கில்லுக்கு வாய்ப்பு தந்துகிட்டே இருக்காங்க. அவரும் இன்டர்நேஷ்னல் லெவலில் கடைசி ஒரு 9 இன்னிங்ஸில் சூப்பராக சொதப்படுறாரு அப்படின்றது தான் ஆச்சரியமான விஷயம். நான் சொல்கிறது இன்டர்நேஷ்னல் லெவல் அப்படின்றது T20 ஓடிஐ மற்றும் டெஸ்ட்டு இந்த மூணு ஃபார்மட்டையுமே சேர்த்து இன்டர்நேஷ்னல் லெவலில் செமையாக சொதப்படுறாரு. அவர் இது நல்லா விளையாடுறாரு, அது வேறு விஷயம். குஜராத் டைட்டன்ஸ்க்காக ஐபிஎல் நல்லா விளையாடுறாருன்றது வேறு விஷயம். பட் மற்ற இடத்துல சொதப்பிட்டு தான் இருக்காரு. அவருக்கு பதிலாக ருத்ராஜ் கெய்க்வாட் கூட வாய்ப்பு தந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் முன்வைக்கப்படுது. ஜஸ் தந்திருக்கலாம், நல்லா தான் விளையாடுவார், அவருக்கும் வாய்ப்பு தரணும். பட்டு இந்த மாதிரி 2 எக்ஸ்பிரிமெண்ட்டு, அப்புறமா வந்து முக்கியமான பிளேயர்ஸ் வந்து டீமில் இல்லாதது அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. எதுக்கு இந்த செகண்ட் ஓடியில் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு ஒரே டவுட்டாக இருந்தது. ஸோ இதை வந்து அழகாக வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீம் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு இது தேவையான வெற்றி, ரெண்டாவது ஓடிஐ மேட்ச்சில் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த செகண்ட் ஓடிஐ மேட்ச்சில் இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய தோல்வியை பற்றியும் அந்த தோல்விக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.